ஹலோ, ராஜசேகர் ஹியா? நான் தான் ஜம்பு. ஒரே ராத்திரியில மூணு சீட்டுல பல பேரு லட்சாதிபதி ஆக்குனவ. நான் கூப்பிட்டா அஷ்டலட்சுமியே கூப்பிடுற மாதிரின்னு உனக்கு நல்லாவே தெரியும். இதுவரை பணம் தான் லட்ச லட்சமா போச்சே தவிர அஷ்டலட்சுமிக்கு என் மேல இஷ்டம் இல்ல போல் இருக்கு. இப்ப என் வீட்டு லட்சுமி முடிச்சுக்கிட்டா. சாரி ராஜு, புருஷன் மடியில பொண்டாட்டி கை வைக்கிறதும் பொண்டாட்டி மடியில புருஷன் கை வைக்கிறதும் சகஜம்தான். மொத்தமா கொண்டு போய் கொடுத்தோம்னா பெட்டிக்குள்ள வைப்பா. மந்தமா இருந்தோம்னா நம்மளே பெட்டி பாம்பா அடைச்சு வைப்பா. இப்ப நீ என்ன சொல்ற? இங்க வந்து மொத்தமா கொண்டு போக ட்ரை பண்ணுன்னு தான் சொல்றேன். நல்லா இருக்கு. வரல சொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க வரல சொடுக்க ஆரம்பிச்சாவே அடுக்கடுக்கா வீட்டுல இருக்கிறதெல்லாம் அடமானத்துக்கு போக போகுதுன்னு தானே இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சாங்க. பகல்ல வைக்கிறதே பாதி பேர் திருப்பறது இல்ல. இவன் எப்பவுமே ராத்திரில வைக்கிறவன். எங்க திருப்ப போறான்? சைத்தான்கி பச்சா. இன்னைக்கு என் புருஷனோட சூதாட்டத்தினால் எல்லாத்தையுமே இழந்து நிக்கிறது பாக்குற. நீங்க இருக்கிற தாலியாவது என் பிள்ளைங்களுக்காக அவர் கண்ணில் படாம இருக்க நீதான் காப்பாத்தணும். ஏன் இதெல்லாம் ஆறி அடிச்சு அலமாரப்படுத்துறீங்க? எதையா சேமிச்சு வச்சிருந்தா தானே கை அடிக்கும் போது எடுத்துக்கிறதுக்கு. நீங்க சேமிச்சு வச்சிருக்கதெல்லாம் இவனையும் எடுத்து விற்க முடியாத என் வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை என்ன எதைத்தான் விட்டு வச்சிருக்கீங்க? விட்டதை பிடிக்கிறதுக்கு தான் இப்ப தேடிட்டு இருக்கேன். புரியுதா? எப்ப பார்த்தாலும் இல்ல இல்லங்கிற பேச்சு தான். லுக், கடைசியா சொல்றேன், அடமானம் வச்சிருக்கிற உன் தாய் வீட்டு சீதனத்தை இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் திரியாவது கொண்டு வந்து கொடுத்துறேன். போதுமா? அது போதுமா போதாதானே வரிசைய கொண்டு போய் வச்சு உங்களுக்கு தானே தெரியும். இந்த வீட்டுல எது திருட்டு போனாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கூட ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. இந்த லட்சணத்துல வெட்டி போவது கூட குறைச்சல் இல்லை. உனக்கு நல்ல ராத்திரியா இருந்தா நாளைக்கு அவங்கள ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டா போகுது. லட்சுமி, என்ன மன்னிச்சு? மன்னிச்சிடவா? உங்களை சொல்லி குப்பிடுங்க. சூதாட்டமா சுடுகாட்டுல விளையாடுற விளையாட்டு பெண்டாட்டி போல என்ன செத்தா என்ன? லட்சுமி, எப்ப உங்களுக்கு சீட்டு கட்டுத்தா ரெண்டாவது பெண்டாட்டி ஆயிடுச்சோ? இனிமே நான் சக்கரத்தியா இருக்க விரும்பல. இந்த வீடு எனக்கு தேவையில்லை. பசி பத்தியோடு இருந்தாலும் சரி, சூதுவாதி இல்லாத இடத்துக்கு போய் என் குழந்தையோட நிம்மதியா வாழ போறேன். லட்சுமி, என் வீட்டுல தலைக்கு மேல வந்த வெள்ளமா என்ன கரங்காரன் ஆக்கிருச்சு. அந்த பாரத்தை சுமக்க முடியாம தவிக்கிற என்ன உன்னை பிரிஞ்சிருக்கிற பாகத்தையும் சுமக்க வச்சிடாத. இனிமே யாரு தூண்டினாலும் எந்த வீக்னஸ் நான் அறிமை ஆக மாட்டேன். உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். இது சத்தியம். என்ன அப்படி பாக்குறீங்க? என் வெள்ளிக்கிழமை வருதோ வீண் போகலீங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். குழந்தை பத்திரமா பாத்துக்கோங்க.
ஐயோ உன்னுக்கு பத்தா கண்ணை மூடிட்டு கடலை வாங்கிக்கிட்டு உன் பாட்டுக்கு முட்டாந்து ஆடிக்கிட்டு இருக்கிற நாங்கரானா உங்ககிட்ட இருந்த அசலும் வராம வட்டியும் வராம வாய்ந்தா மட்டும் வாங்கிக்கிட்டு ஆடி போயிருக்கிறோம். இது உடச்சே நல்லா இருக்கா இல்ல நல்லா இருக்கான்னு கேட்கிறேன். அது வந்து ஏழை கம்பெனி நடத்துறவன் பல வீடுகளை ஏலம் போட்டிருக்க. இன்னும் மூணு நாளில எங்க பணம் எங்க கைக்கு வரலன்னா உன் வீட்டை ஏலம் போட்டுருவோம். தந்தி சிரிச்சு போவோம். ராம்சாமி ராஜோ ரோட்ட உள்ள ஆம்பளை கழகு போல துண்டு போடுறது. நீ ரோட்ல வர்றப்போ உன் கழுத்துல துண்ட போட்டு எழுக்கிற அளவுக்கு ரோஷத்தை தயவு செஞ்சு எங்களுக்கு கொடுக்கறாத. நீதான் சூதாட்டத்தை நிறுத்த போறது இல்லையே. எனக்காக ஒரு மூணு ரவுண்ட் ஆடி என் பிச்ச காசு 5000 என் முகத்துல விட்டு இருந்த வேண்டியதானே. அதெல்லாம் ஐயா அர்ச்சந்திரன் மாதிரி இத்த இடத்துலயே புடிச்சு கொடுத்துருவாரு. இல்லைன்னா வீதியில துண்டோட வராமலா போடுவாரு. வாங்கப்பா கவனிச்சுக்கோ. அடகு அறியலாம். இன்னைக்கு கூட நமக்கு ஒரு கஸ்டமர் காலி. வெளியே போனாதான் அவருக்கு பணம் சீக்கிரமா வரும் சொன்னேன். இவன் என் கையில் இருந்தா நீதிபதி கையில் இருக்கிற சுத்தியில் இருந்து வரும் சத்தம் மாதிரி அதுவே தீர்ப்பாயிடாது. கமால் கெட்டி மணி. என்ன சொல்ற குழந்தை? 5000 பணத்துக்கு பரமாரமா பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அதை மீட்டுறதுன்னா நீங்க தர பணத்தை தவிர வேற வழியே இல்லை. சும்மா கொடுக்க வேண்டாம். நான் வச்ச என் பொண்டாட்டி தாலி மேல இன்னொரு 5000 கொடுத்துருவேன். அது போதும். இன்னைக்கு புள்ளைய வச்சாடுவேன், நாளைக்கு பொண்டாட்டியே வச்சாடுவேன். புள்ளையே அடமானம் வச்சுவேன், பொண்டாட்டி மானத்தை வச்சு ஆட எவ்வளவு நேரம் ஆகும்? மானம் கேட்டே பொழப்பு. Thank you.
தங்கத்தையும் பணத்தையும் எப்படி மறைக்கிறது? ஜம்பு, முதல்ல தப்பிச்சு ஓடிடுங்க. ராஜசேகர், என்னுடைய நஷ்டத்துக்கெல்லாம் பழிக்கு பழி வாங்காம உன்னை விடமாட்டேன். ராஜசேகர் இபிகோ 302வது பிரிவுப்படி குற்றவாளி என தீர்மானித்து குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். Come on.
தூக்குல போடுறதுக்காக அழைச்சிட்டு போன கைதி சுந்தரம் கடைசியா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுற. என்னையா? ஏன் தெரியுமா? நான் சாக போறது உறுதி. அதுக்கு முன்னாடி மனிதாபிமானம் உள்ள உங்க கிட்ட ஒரு உதவிய கேட்கணும்னு தான். உதவியா? ஆமா, உதவிதான். சொந்த டாக்ஸி ஓட்டிக்கிட்டு மனைவி குழந்தைகளோட வாழ்ந்துகிட்டு இருந்த என்னுடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே ஜம்புன்னு ஒரு ஸ்மக்லர் என் வாழ்க்கையில குறுக்கிட்டான். யாரு? கோல்ட் பிஸ்கட் ஜம்புவா? ஆமா, அவனேதான். குறுக்கு வழியில வேகமா பணம் சம்பாதிக்க வேகமா கார் ஓட்ட தெரிஞ்ச எனக்கு ஆசைய காட்டி சம்மதிக்க வச்சான். அன்னைக்கு என்ன ஆசை மட்டும் வரட்டல, போலீஸும் சேர்ந்து வரடுச்சு. என்ன கடத்தல மட்டும் இல்ல, கொலையிலையும் சம்பந்தப்படுத்திட்டிய. இது மாதிரி எல்லாம் நடக்கும்னு தான் விதி என்னோட கார் நம்பர், தூக்கு தண்டனைக்குரிய செக்ஷன் நம்பர், அதோட என்னுடைய கைதி நம்பர் எல்லாத்தையுமே முன்கூட்டியே 302 கொடுத்துருச்சு. இந்த துரதிருஷ்டம் என்னோட போகட்டும், என் மகனையும் தொடர வேண்டாம்னு தான் நடந்த எல்லா உண்மைகளையும் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் தவறு செஞ்சதோ கொலை செஞ்சதோ இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல தூக்குல தொங்க போறதோ எதுவுமே தெரியாம சிட்டி ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிற என் மகளுக்கு நீங்க பொறுப்பானவரா, கார்டியனா, ஒரு அங்கிளா இருந்து அவளை காப்பாத்தணும். சூர்யா என்ன சொல்றீங்க? இன்னும் ஒரு வாரத்துல விடுதலையாக போறீங்க. அந்த பாலத்துக்கடியில நான் மறைச்சு வச்ச பொட்டி உங்களை லட்சாதிபதி ஆக்க போகுது, என் மகளையும் வாழ வைக்க போகுது. சுந்தரா, நீங்க இப்ப செய்ய போற சத்தியம்தான் சாக போற என் மனசுக்கு சாந்தியை கொடுக்கும். என் மகளை மட்டும் கைவிட்டுறாதீங்க. சுந்தரா, உன்னுடைய ஆசையை நிச்சயமா நிறைவேற, இது சத்தியம். நான் உன்னுடைய அங்குங்கிற அதிர்ச்சியை விட 2 வருஷமா உன்னை பார்க்க வராத உங்க அப்பாவும் அம்மாவும் இந்த நாட்டிலேயே இல்லைங்கிற விஷயம் ஒரு ஆச்சரியமான அதிர்ச்சியா இருக்கும் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? எங்க அப்பாவும் அம்மாவும் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்களா? எஸ், நீ நல்லா இருக்கணும், உன்னை வசதியான இடத்துல வாழ வைக்கணுங்கிறதுக்காக திரைக்கடலோடையும் திரவி அந்த இடம் போயிருக்காங்க. அவங்க இப்ப துபாயில இருக்காங்க. துபாயிலயா? என்ன அங்க எப்ப அழைச்சு போவாங்க? நோ சான்ஸ். படிப்பு முடிஞ்சதும் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் செலக்ட் பண்ணதும் அவங்க இங்கேயே வந்து செட்டில் ஆயிடுவாங்க. அங்கிள், அப்ப நீங்க அங்க என்னோட பார்ட்டில தான் உங்க அப்பா வேலை செய்யற. பிரியா, இங்க ஊட்டியில எனக்கு ஒரு எஸ்டேட் இருக்கு, அத உன்னுடையதா நினைச்சிட்டு எப்ப வேணாலும் வந்து தங்கலாமா. உங்களுக்கு வைஃப், சன்ஸ், டாட்டர்ஸ் எல்லாரும் இருந்தாங்க. I had 2 sons. பட் ஒன்ன விட்டுட்டேன், ஒன்ன தொலைச்சிட்டேன். ஏ மச்சி, புது கிராக்கி. ஹாய், என்னமா? என்ன மச்சி? ஒண்ணு இல்ல, உன்னை ஒரே தட்ட தட்ட முடியும்னு என் தோஸ்திட்ட 200 ரூபாய் பஞ்சம் கட்டிருக்கு. 500 கட்டினா செலவுக்காகவே சொன்னேன், அவ்வளவுதான். நீ என்ன சொல்ற? அப்படிங்களா? அப்போ ஐயா கையில 500 போல இருக்கு. ஆமா, அண்ணத்த கையில 200. ஆமா ஆமா, உங்க அம்மா கிட்ட எத்தனை வயசு வரைக்கும் பால் குடிச்ச? 3 வயசு. தாடி அண்ணாத்த எப்படி? 5. பத்தாது. Thank you.
இந்த மாதிரி யாருக்கிட்டையாவது வாளாட்டிங்க சுட்டு பொசிக்கணும். நான் பிறந்தது ராஜமுந்திரி, என்ன சுத்தித்தான் நூறு சுந்தரி, காமதேவன் என் காதல் மந்திரி, கட்டில் பாட்டுத்தா அர்த்தராத்திரி, ஆடு பாட ஆசை வந்தா நீயும் எந்திரி. நான் பிறந்தது ராஜமுந்திரி, என்ன சுத்தித்தான் நூறு சுந்தரி, காமதேவன் என் காதல் மந்திரி, அடக்கட்டில் பாட்டுத்தான் அர்த்தராத்திரி, ஆடு பாட ஆசை வந்தா நீயும் எந்திரி. தர 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 tara 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 ha 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 tara he he tara ho ho tara la 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 ra pa ente என்னை சுத்தித்தான் நூறு சுந்தரி, திறக்க முடியுமா நடக்க முடியுமா வந்தீங்கிறி. கிடக்குது செம்போதா என் நாடி நரம்பு இருக்குது, கண்ணே சிங்காரு பொன்னே பொய்யாரு, ஒடியாத இடுப்ப நான் ஒடிச்சு காட்டுறேன். நான் பிறந்தது ராஜமுந்திரி, என்ன சுத்தித்தான் நூறு சுந்தரி, பிராம் பிராம் இருக்க முடியுமா
நடக்க முடியுமா காதல் வெட்டதா? இருட்டுல ஒரு பொண்ணுக்கு உதவி செய்யணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். I'll help you. காதுல பூ வச்சா இப்ப என்னடா முதுகிலேயே சீன் வச்சுட்டா? அம்மா சேகர், அம்மா உங்க அப்பா ஞாபகார்த்தமா? நீ தூக்கம் இல்லாத ராத்திரிகளை உங்க அம்மாக்கு பரிசா கொடுத்துறாதப்பா. அப்படி இல்லம்மா, என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. ராத்திரி பகலா மாடா வழிச்சு என்ன படிக்க வச்சிருக்கீங்க. உங்க கஷ்டத்தை கொஞ்சமாவது குறைக்கணுங்கிறதுக்காக தான் நான் நைட் கிளப்ல பாடி சம்பாதிக்க போனேன். ஆமாமா, காலேஜ் காம்படிஷன்ல பாடி பரிசு வாங்கின எனக்கு நைட் கிளப்ல பாடி சம்பாதிக்கிற சான்ஸ் கிடைச்சது. இந்த பாருங்கம்மா, எனக்கு கிடைச்ச அட்வான்ஸ் பணத்துல உங்களுக்கு வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன். வெல்டன் ராஜா, வெல்டன் ராஜா. எப்பவுமே யாராலையுமே ஜெயிக்க முடியாத ராஜா தான். நீ தொழில பொறாமைப்பட்டு பிரயோஜனம் இல்ல, திறமையில தான் உன் பொறாமையை வளர்த்துக்கணும். திறமைங்கிறது ராஜாவோட பரம்பரை ரத்தத்திலேயே ஊர்றது. ராஜா, உன்னோட போட்டி போட்டு தோத்து போனவனை மன்னிச்சிடு. நீ கருத்துக்கிட்ட வந்து உயரங்கிறங்க, அது என் கையில் இல்ல. ராஜா நீ என்ன சொல்ற? அது உன் கையில தான் இருக்கு. என் கையிலையா? Fantastic. சபாஷ் ராஜா, உன் நெஞ்சுதான் வைரம் பாஞ்சதுன்னு நினைச்சேன், ஆனா உன் துப்பாக்கியும் வைரம் நிறைஞ்சிருக்கு. ஜானி, அதோட அதுல கொஞ்சம் பாசமும் ஓட்டிட்டு இருக்குங்கிறத அடிக்கடி மறந்துடாத. ராஜா, நீ எதை பத்தி கேட்கறன்னு எனக்கு நல்லா புரியுது. ஒரு உண்மை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்றேன், நீ அனாதை இல்ல. வேற வரும்போது உன்னை பெத்தவங்க யாருன்னு உனக்கு நேரிலேயே காட்டுறேன். ஜானி, அந்த நேரம் தானா வருமா இல்ல அத நானாவே தெரிஞ்சுக்கிற நிலைமைய எனக்கு கொடுத்துறாத. நோ நோ, டேக் இட் ஈஸி, ரிலாக்ஸ் அம்சத். இந்த பணத்தை வச்சுக்க. இது எழுதிருக்கிற மாதிரி ஐ ப்ராமிஸ் டு பே தி பேரர் ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர். ஓகே, ப்ராமிஸ் ப்ராமிஸ்.
போச்ச பாருங்களா, காலம் காத்தால சங்கராபரண பட பாட்டு மாதிரி சாராயிச்சு கூவிருக்கிறீங்க. ஜங்கா, அது சுதியோட பாடுறது, இது சுதிக்காக பாடுறது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஜங்கா, நாங்க என்ன பாவத்தை பண்ணி விட்டோம், தண்ணி கொடுக்காம தவிக்க விடுறிய, தண்ணி விடுக்கா. உன் மண்டையில ஏதாவது கீதா? உன் பொண்டாட்டி இன்னாடான்னா காலம் காத்தால குடி தண்ணிக்காக கொயாயடியில குடத்தோட வந்து கியூல நிக்குது. நீ இன்னாடானா கொட்டல முன்னாடி தள்ளிக்கின்னு தாராய தண்ணிக்காக இப்படி கியூல வந்து புட்டியோட நிக்கிறிய. உனக்கு எல்லாம் இன்னாத்துக்கியா இடுப்புல நாலு பயம் வேட்டி உனக்கு பிரசவம் நான் பாத்துப்படுவேன். காலங்காத்தால எத்தையோ டாக்டர் அந்த சோதனைக்கு புடிச்சுட்டு போற மாதிரி எடுத்துக்கிட்டு வந்துக்கிற உனக்கு. ஐயோ, பசுமாட்டோட மடி ஒசரம் இருக்குன்னு ஐயாவுக்கு மில்லி கேக்குற மில்லி போமா கண்ணு. பக்கத்து விட்டு பத்திரியோட கண்ணு குட்டி காணாம பூச்சான், பால் கறக்க முடியலையா? ரொம்ப திரும்பாதையா குளிக்க போகுது? ஆடா பாவி, இன்னாயா நல்லதங்க நாலு மயம் வேட்டி கட்டிக்கணும் வந்த மாதிரி உடம்பு முச்சோட தரக்குங்களை வச்சுக்கிறீங்க. இன்னும் இன்னாத்துக்கியா உனக்கு தரக்கு? எல்லாம் இந்த பணாத பாடைகளால வந்த கவலைதான். நீ பண்ண ராங்குக்கு அதுங்க என்ன செய்யும் பாவம்? நீ நூறு நூறா ஊத்திக்கணும் வீட்டுக்கு போன, அதான் உனக்கு ஊர் ஊரா நிறைய புள்ளைங்க, போட வேண்டியத போட்டுக்கு வீட்டுக்கு போயா? இத்த போடாத, போ. சொன்னா கேக்கவா போற? போற வேகத்தை பார்த்தா எத்தனா நம்பர் கடையில போய் நிக்க போறியோ? என்னம்மா பாத்துக்க நினைக்கிற, நம்ம கையில ரீ ஊட்டுக்கு நிக்கிற, சரக்கு இருந்தா ஊத்தி விடு, சலாம் போட்டுக்கணும் வாங்கிக்கணும் போற, அத விட்டு விட்டு நம்ம கையிலயே கமல் வேலையெல்லாம் காட்டிக்கு நிக்கிற. அரசாங்கத்தை காப்பாத்துறீங்களா? நாங்கடா புச்சா கலக்குறீங்க. உனக்கு அரசியல பத்தி ஒண்ணுமே புரியலமா கண்ணு. அரசாங்கம் ஸ்டெடியா இருக்கணும்னா நாங்க ஆடிக்கிட்டே இருக்கோம். தேர்தல் வந்த ஓட்டை ஊத்திக்கினே போய் போட்டுட்டு வந்து இந்த கத்மாலம் தானாயிட்டா உடாயிட்டா இந்த புடி முன்னாடி பச்சை பச்சாக்குது ஒரே ரவுண்ட் அச்சு வந்துட்டாயிட்ட. நீ தெய்வமா கண்ணு, தொழில் சுத்தம் அல்லா. நான் போட்ட பச்சை கல்லோட மழுமை எங்கடி? நான் போட்ட பச்சை கல்ல அவ்வா அடுத்து புத்தான் போல விடாயிட்ட. அப்பண்ணா எவ்வளவு
ஒண்ணேலயே ஒருத்த கைய வச்சிட்டானா? ஆர் என்ன பிசாத்து பையன்? ஐயா, அவன் பிசாத்து கணக்கா இல்ல, வஸ்தாது கணக்கா இருந்தான். வஸ்தாதோ உஸ்தாதோ முதல்ல விட்டத அவனுக்கு சேர்ந்து கூடி அல்லா காட்டி அவனை பிடிச்சு கொண்டாந்து ஏன் கிட்ட விடு, அவன் மாஞ்சாவ நான் எடுக்கிறேன். சரி ஐயா. ராஜா நரி முகத்தில முடிச்ச மாதிரி காலந்தாத்தால போலீஸ் லாரி முகத்தில முடிச்சதுனால அதே கலர்ல ஒரு கேள்வி சிக்கிருக்கியா? கலர் காமஸ் கூட கரெக்டாதான் செய்து பௌர்ணமி ராத்திரில இந்த மாதிரி கேசியதான் மாற்றும். ஓ கூடிய பகுதியா குருதான் போய் மடக்கு ராஜா. ஏ குட்டி யார் நீ? உங்களுக்கான் பார்த்தா தெரியல, விஸ்மாரியா நான் விசாரிக்கிறேன். அமாலி யாரு? வந்து நான் சினிமாக்கு போயிட்டு அதோ அந்த மூணாவது வீடு எங்க வீடு. வந்து நான் சினிமா போயிட்டு வரப்போ கையில ரிங்க கீழே விழுந்துருச்சு, அதான் தேடிட்டு. வயசு பண்ண போறீங்க? ஐயோ விவகாரம் விவகாரத்தில கொண்டு போய் விட்டு போறீங்க. யோ உன் பொண்ணு மாதிரி அழறீங்க. ஆமா சின்ன பொண்ணியா, கொண்டு போய் சேர்த்துருவோம். எங்க போட்டீங்க? இதுல போட்ட. அதே கேட்கிறேன், எங்க எழுத்துல போட்டீங்க? இங்க போட்ட. உனக்கு யாருக்கும் அப்பா இல்லங்க, அவளோட புருஷன். புருஷனா புறணாவா? புறணாவாத்தான் தெரியுது. சுமார் கமா அவங்க மோதிரா 5000 ரூபாய் தானே, இன்னொன்று வாங்கிட்டா போச்சு. மோதிரத்தை எவனாவது விட்டுட்டு போவானா? இது மோதிர வேலை இல்ல, மோதி மச்சா வேலை. நீ பின்னாடி போலீஸ் ஃபாலோ பண்றாங்க. கோவப்படாத பிரியா, நான் உனக்கு கண்ணத்துல ஒண்ணு கொடுத்தப்ப இச்சுன்னு தானே சத்தம் வந்தது. இச்சுனா என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப இஷ்டங்கிறத சுருக்கி இச்சுன்னு வச்சாங்க. பொண்டாட்டினா புருஷன் மேல இருக்கிற கோவத்தை நாலு பேர் பார்த்து சிரிக்கிற மாதிரி வச்சுக்கூடாது, நாலு செவத்துக்குள்ளதான் வச்சுக்கணும். நான் உன்ன செகண்ட் ஷோ சினிமா கூட்டிட்டு போறேன்னு சொன்னது உண்மைதான், கோவச்சிக்காது. அதுக்காக நைட் ஷோ முடியற வரைக்கும் வெளியே சுத்தணும்னா என்ன அர்த்தம்? அல்ல விசில் அடிக்கட்டுமா? கிடைக்குதான் இதாவது ஊதிக்கிட்டே வா சவுண்டா, கிழிக்கிட்டா பாப்போம். இப்ப தெரிஞ்சுக்க, அன்னைக்கு நீ என் முதுகுல ஒரு முத்திரை தான் பதிச்ச, இன்னைக்கு உன் உடம்பெல்லாம் என் முத்திரை தான். எப்படி பழிக்கு பழி? ஆம்பளை கிட்ட நடக்காதமா உங்க சப்பால்லு?
இன்னொரு முட்டை கொடுக்கிற சான்ஸ் கொடுத்துறாரு. Come on, get off this. பரவாயில்ல, வெயிட்டா தான் இருக்கா. என்னடா இது, இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கோம், ஒரு நன்றி கூட சொல்லாம போயிட்டாளே. பிளட்டி நான்சென்ஸ். அடி சின்ன பாப்பா, உன்ன பார்த்தா கொண்டாட்டம் தான் நெஞ்சிக்குள்ள. அடி சின்ன பாப்பா, உன்ன பார்த்தா கொண்டாட்டம் தான் நெஞ்சிக்குள்ள. மச்சாங்கிட்ட மாட்டிக்கிட்டாய, கொண்டாட்டம் தான் திருநப்புள்ள. அடி மச்சாங்கிட்ட மாட்டிக்கிட்டாய, கொண்டாட்டம் தான் திருநப்புள்ள. சுப்பிய 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 சுப்பி சுப்பியா, அடி சின்ன பாப்பா, உன்னை பார்த்தா கொண்டாட்டம் தான் நெஞ்சிக்குள்ள. அடி நெஞ்சிக்குள்ள கண்ணத்தில் அச்சடித்த அசைக்குள்ள. அச்சாரத்தை கண்ணத்தில் அச்சடித்த அசைக்குள்ள. அத்தோடு போகட்டும் அந்த கதை, இப்போது நீ சொல்லு இன்ப கதை. சாமக்கோழி பூவையில் சல்லாபம் தான் செஞ்ச என்ன. ஜதி மல்லி பாசத்தில் சந்தோஷமா சேர்ந்தா என்ன. சொர்க்கத்தை எங்கேதான் கண்டா என்ன. அடி சின்ன பாப்பா, பாப்பா கொண்டாட்டம் தான் நெஞ்சிக்குள்ள. மச்சாங்கிட்ட மாட்டிக்கிட்ட சிங்காட்டம் தான். அடி சின்ன பாப்பா, பாப்பா கொண்டாட்டம் தான் நெஞ்சிக்குள்ள. என் நெஞ்சிக்குள்ள கண்ணுக்குள்ள மின்னல் வெட்டு கண்ணம் ரெண்டும் தங்கத்தட்டு. கண்ணுக்குள்ள மின்னல் வெட்டு கண்ணம் ரெண்டும் தங்கத்தட்டு. முட்டார ஒரு ஜோடி பூவை கண்டு மோகத்தில் விழுந்தேனே தாகம் கொண்டு. மின்சாரத்தை மேலிக்குள்ள மறைச்சி வச்ச சின்னக்குள்ள. நினச்சிருக்க செவத்தப்புள்ள, நீ இல்லாம தீராது காதல் சொல்ல. அடி சின்ன பாப்பா, கொண்டாட்டம் தான் நெஞ்சிக்குள்ள. மச்சாங்கிட்ட மாட்டிக்கிட்டால கொண்டாட்டம் தான். சுபிய 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 சுபி சுபியா, அடி சின்ன பாப்பா, கொண்டாட்டம் தான். அடி சின்ன பாப்பா, உன்ன பார்த்தா கொண்டாட்டம் தான். டாக்ஸி அண்ணாநகர் வரியா? வர்றேன் சார். வாங்க நம்ம வண்டி தான். Thank you.
உட்கார்ந்து போய் நிறுத்தியா. மிஸ்டர், அண்ணா நகருக்கு போகணும். நீங்க இப்ப இங்க வந்து நீ தானே 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்குன்ன? ஆமா, அதனால சில்லறை இருக்கு, நோட்டாவே வாங்கிக்கலாம்னு தான். பாத்தியாடா நம்ம கைராசிய சில்லறைய தட்டலாம்னு வந்தா ஒரு சிட்டே வாங்குது. செஞ்சுக்காக வந்து எங்களை ஒரு தேஞ்சல் பண்ணிட்டீங்க. எங்களை வயசு விரட்டுது, நீ வெக்கத்தை விரட்டிடு. விஷயம் கடல் காத்தோட காத்தா மறைஞ்சிடும். அங்க விளையாடுற இடம் மரியாதையம். ஓ அப்படிங்களா? நானும் உங்களோட விளையாட்டுல கலந்துக்கலாம்னு வந்திருக்கேன். ஆனா ஒரு பொண்ணோட இல்ல, அஞ்சு பொறுக்கிங்களோட. நீ மோதன போதே என்ன சிலதான் மோதிட்ட. அன்னையில இருந்து துடிச்சிட்டு இருக்க இத இன்னைக்கு நீதான் அணைக்கணும். அப்படிமா? அணைச்சா என்ன தருவீங்க? எப்படி எப்படி? அம்மா, செலவு கொஞ்சம் பணம் வேணும். அது சரி. என்னடா இது? கோகுல அஷ்டமிக்கு வீடு பூரா கிருஷ்ண மாலை வைக்கிற மாதிரி உன் எல்லா சட்டையிலையும். அது வந்துமா, அவன் மேல காப்பாச்சவர் ஏறி குதிக்கும் போது, அவன் மேல காப்பாச்சவர் ஏறி குதிக்கும் போது அது வந்து அவன் காம புனிஞ்ச நான் ஏறி வந்து. என்னடா காம்பவுண்ட் செவருங்கிற, குனியினோங்கிற, அவங்கிற, இவங்கிற என்ன விஷயம்?
அது வந்து பிரியான்னு ஒரு பொண்ணு. பிரியமா? பிரியமாவா? ஏண்டா, ஒரு பொண்ணு உன் முதுகு மேல ஏறதான் பிரியமா? ஆமாமா, நான் அவளை லவ் பண்றேன். அவளுக்கு சில தடுப்பு செவரு, அதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணனாலதான் இந்த முத்தம். ஆச்சு, ஃபுட் பிரிண்ட். அப்படிங்களா? அம்மா அம்மா, நீங்க கொஞ்சம் அவளை பத்தி தப்பா நினைச்சிடாதீங்க. ஷீ இஸ் எ நைஸ் கேர்ள், மகாலட்சுமி மாதிரி, ஐ மீன் உங்க மாதிரி. நீங்க அவளை பாத்தீங்க, அசந்தே போயிடுங்க. இப்பவே நான் அசந்து போய்தான் நினைக்கிறேன். மாமி, நீங்க ஒரு வாட்டி அவளை பாருங்க, உங்களுக்கு பிடிக்கல எனக்கு வேணாம். ஆனா ஒண்ணு, உங்களுக்கு பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா உனக்கு அவளை பிடிக்கும். ஐயோ, இன்டெலிஜென்ட் மாமி, நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துறேன். தரத்துக்கு பின்னா தாய், தாய்க்கு பின்னா தாரம், நான் வந்துடுறேன். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஹலோ, வாட் யூ வாண்ட் ஜென்டில்மேன்? சார் ப்ளீஸ், கொஞ்சம் தப்பா நினைக்காதீங்க. யூ டோன்ட் மைண்ட், கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்குறீங்களா? லவர்ஸ் வீடு வரைக்கும், அச்சே ஃப்ரெண்டு வீடு வரைக்கும். ஏன் மிஸ்டர், போவே என்ன பார்த்தா, ஏதோ அவசரமா பொண்ணு பார்க்க போற மாப்பிள மாதிரி இல்ல இருக்கு. ஆ, வெல் செட் சார். உங்க வாய்க்கு ஸ்வீட் தான் போடணும். நீங்க மட்டும் என் டேடியா இருந்தீங்க, ஸ்ட்ராங்கா ஒரு கிஸ்ஸே கொடுத்துருப்பேன். சோ மட்டும் என்ன, யூ கேன் டேக் மீ அஸ் யுவர் டேடி. ஓ ஸ்வீட் டேடி, டேடி டேடி, ஓ மை டேடி. உங்க மாதிரியே இந்த வண்டி கூட மெஜஸ்டிக்கா இருக்கு சார். நான் பிறந்தது ராஜமுந்திரி, என்ன சுச்சிதான். சாரி, நான் தான், நானே தான். சரிதா, இப்ப உள்ளே வந்து மோத ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் மோதலமா? எங்க அம்மா தான் என் கூட மோதிட்டாங்க. என்ன சொல்றீங்க? உன்ன உடனே பாக்கணுமா? ஐயோ, என் அங்கிளுக்கு தெரிஞ்சா பொண்ணுடுவாரு. என்ன நீ அங்கிள் அங்கிள் அங்கிள்னு? உங்க அங்கிள் என் முதுகு மேல ஏறினார், அவர எங்க முத்தம் வாங்கிட்டார். சச்ச, வர வர நம்ம லவ் குட்டிச்சவராக போச்சு. சுமாரு? யாரு சுமா இருப்பான்? எங்க அப்பா சுமா இருந்தானா, உங்க மாமா சுமா இருந்தானா, இல்ல நீ தான் சுமா இருந்தியா? நான் சுமா இருக்கிறது. வாங்க சார், வாங்க. நீங்களே இறங்கி வந்துட்டீங்களா? இங்க யாருக்கு நீங்க மாமா? எவன் காதல காலி பண்ண நீங்க இங்க வந்திருக்கீங்க? நம்ம பிரச்சனை இவரு மாதிரி ஆளுகிட்ட சொல்லி வச்சதா, நாளைக்கு யாரு காதலுக்கும் குறுக்க நிக்க மாட்டார். உங்ககிட்ட மூடி மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? பட்டுன்னு போட்டு உடைச்சிடற. நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம், ஐ மீன் காக்கா கடி கடிச்சு கொடுக்கற லவ் இல்ல, டைரக்ட் கடி தான். அச்சா, என்ன சார் அச்சா? நான் என்ன கதை காலச்சியப்பா பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா சார்? அவன் அங்கிள் யாருன்னு கண்டுபிடிச்ச தொலைச்சு எங்க லவ் கொஞ்சம் நிறைய செய்யுங்க சார். எங்க அம்மா என்னடான்னா அவளை உடனே கூட்டிட்டு வா, பார்த்தா அவன அப்படின்றா. இவன் என்னடான்னா அங்கிள் அங்கிள் என் உயிரை எடுத்துட்டு இருக்கா. ஓ, ஐ சி. எல்லாத்தையும் விசாரிச்சு நல்லபடியா முடிச்சிருக்கேன். ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? கோச்சுடா. அவன் அங்கிளே பெட்டரா இருப்பான் போல இருக்கேன். ஏ சார், படிச்ச டிகிரி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் எடுக்க போகுது. வேணும்னா என்னை பத்தி ஒரு சினிமா பாட்டு புத்தகம் மாதிரி ஒன்னு போட்டு தரேன், படிச்சிங்க. டேடி, சாரி சார் சார், உங்களால முடிஞ்சா எங்க வீடு வரைக்கும் ஒரு லிஃப்ட் கொடுங்க, அது போதும். ஓகே, வித் பிளஷர். ஐயோ, சும்மா சொல்லப்படாது, லவ்ல நீங்க எனக்கு அப்பராவே இருப்பீங்க போல இருக்கேன். வாங்க சார். உங்க அம்மாவுக்கு மகமாயி போட்டிருக்குப்பா, நீ ஒண்ணு கவலைப்படாத. ஆத்தா உங்க குறையெல்லாம் தீர்த்து வைக்கட்டா, குடி வந்திருக்க. ஆத்தாவை நல்லா கவனிச்சுக்கப்பா. Take it easy my boy. பரவாயில்ல சேகர், ஆண்டவன் சித்தம். உங்க அம்மாவை இன்னைக்கு நான் சந்திக்க முடியாம போச்சு. டோன்ட் வரி, இன்னொரு நாள் வந்து பாருங்க, நாங்க வர்றோம். I'm very sorry sir. It's all right my boy. பிரியா, வாமா போலாம். ஓகே அங்கிள். அங்கிள், அம்மா அம்மா. எல்லாம் புரிஞ்சு போச்சுப்பா. வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு
ஒரு டம்ளர் காஃபி கூட கொடுக்க முடியாம போயிடுச்சு. பரவாயில்லம்மா, அவங்களை இந்த நாளைக்கு வர வச்சு விருந்தே கொடுத்தா போச்சு. மூத்த வேற இருந்திருந்தா நான் அவன் கல்யாணத்துக்கு தான் முதல்ல பார்த்திருப்பேன். வெல்கம் ராஜா, வெல்கம். என்ன ஜானி, சூடான வரவேற்பா இருக்கு. என்னது? மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள். எனக்கா? அது உனக்கு எப்படி தெரியும்? உனக்கே தெரியாத விஷயத்த நான் சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன், என் மனசு கேட்கல. ஜானே, இது உங்க அப்பா அனுப்பினது. எங்க அப்பாவா? அவர் எங்க இருக்காரு? ஐ ஆம் வெரி சாரி டு டெல் யூ, ஜெயில். ஜெயிலையா? ஆமா, ஜெயிலுதான். நீ எப்படி அனாதையா வெளியே இருக்கிறியோ அதே மாதிரி உங்க அப்பாவும் அனாதையா ஆயுள் கைதியா உள்ள இருக்காரு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆயுள் கைதியாவா? காரணம், வைர வியாபாரத்துல தன் கூடவே நம்பிக்கையா வச்சிருந்த பார்ட்னர் கூடவே இருந்து குழி பறிச்சதுனால. யார் அவன்? அவனும் ஒரு வைர வியாபாரி தான். யாருக்கும் தெரியாம உங்க அப்பா வச்சிருந்த விலை உயர்ந்த வைரங்களுக்கு ஆசைப்பட்டு அவர் மேல ஒரு கொலை பணியை போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு அந்த வைரங்களையும் விற்க முடியாம இத்தனை வருஷமா போராடிக்கிட்டு இருக்கான். நம்பிக்கை துரோகி ராஜா. வைரத்தை வைரத்தால் அறுக்கிற மாதிரி உங்க அப்பா தண்டனை காலம் முடிஞ்சு ஜெயில இருந்து வெளியே வர்றப்போ அதே வைரத்தை அவர் கையில ஒப்படைக்கணுங்கிற ஆசையில்தான் உன் நெஞ்சில பாசத்தையே வளர்த்துக்கிட்டே வர ராஜா. ஜானி, இப்பவும் அதை அனுப்பிச்சிடல. எங்க குடும்பத்துக்கு துரோகம் செஞ்சவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் அது எரிச்சு சாம்பல் ஆக்கத்தான் போகுது. அந்த வைரங்கள் அவன் எங்க வச்சிருக்கான்? ரொம்ப தூரத்துல இல்ல, கை கட்டுற தூரத்துல தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு பொம்பாய்க்கு இன்னொருத்தருக்கு கை மாற கார்ல போக போகுது. இன்னொரு கைக்கா? ஜானே, இந்த கை நினைச்சதை முடிக்கிறவங்க பரம்பரையில வந்த கை. அவனை முறியடிச்சு காட்டுற, அவனை அடையாளம் காட்டு. முதல்ல இந்த கேக்கை கட் பண்ணு, அதுக்கப்புறம் அவளுடைய கார் நம்பர் அடையாளத்தை சொல்றேன். முதல்ல கார் நம்பர் சொல்லு, வைரத்தோட திரும்பி வந்தா இத வெட்டுற. இல்ல ஹலோ, ஸ்டேட் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சார, உங்களுக்கு டைரக்டா எஸ்பி ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன். பயங்கர வைர கொள்ளைக்கார ராஜா இன்னைக்கு மெட்ராஸ் பாம்பே போற ரூட்ல கார்ல போற வைரத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக அத மறக்க போறான். ஆமா, சொல்றத சொல்லிவிட்டு செய்யறத செஞ்சு விடுங்க. இங்க ஊத்திக்கணும் ஊத்தாம கிறந்துக்கணும் இருக்கிற மகா குடி ஜனங்களே, அம்மம்மா அப்பப்பா அண்ணன்மார்களே தம்பிமார்களே பிஸ்தாக்களே பிசாத்துக்களே, உங்க எல்லா ஜென்மத்துக்கும் எங்க வில்லி வாக்கம் தில்லி கூத்து கலைஞர்கள் சார்பாக வணக்கத்தை வச்சுக்கிறேன். இரணியம் கூத்து ஆட போறவங்க சொல்லி வச்சுக்கிறேன். கண்டுக்கங்க, தலைவன் அவதாரமான இரணியனா பாத்து கொடுக்கறது யார்? சகலகலா வள்ளி செட்டி நாட்டு சிக்கி சரக்கு மனோரமா சரக்கு சக்கரமா இரணியனை எடுத்து நிக்கிற பிசாத்து பையன் பிரகலாதனா பாத்து கொடுக்கறது யார்? அரைமலையர் வழிதான். நம்ம ராணி பொண்ணு நரசிம்மனா பாத்து கொடுக்கறவரு நாசா துணுக்கலே கி
வருகிறார், பிறந்து வந்துருவார், எடுத்தார மாட்டாரு, பயப்படாது, அமைதியா இருங்க. இத்தோட நம்ம கூத்த சரி கேட்டதுக்காக நம்ம புது சிநேகிதனுங்க கபாலி பக்கிரி சாமி பையன் குமரி முத்து அது நான் தான் எல்லாரும் கிளாஸ் ஏந்தி வருவாங்க. இஷ்டப்பட்டத இல்லைன்னு சொல்லாம வாங்கி ஊத்தி துட்டு கொடுத்து விட்டு எங்களை எல்லாம் ஆதரிக்க வேணுமா கேட்டுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு கரண்டுக்கிறேன். நானும் ஜகா வாங்கிக்கிறேன். சாமி நரசிம்மன் கடுவாலே பொழந்து வரசிம்மன், நான் தாண்டா சாமி நரசிம்மன் கடுவாலே பொழந்து வரசிம்மன், உருவே உன்னொடுவே கைமா பண்ணி உன்னொடுவே, இன்னட செய்த முறைக்கிறனே இன்னட செய்த முறைக்கிறனே. கத்மாலா நடவா ஐயா ஐயா கம்மடா போடு போடா
ஊரல்ல விழுந்த பெருச்சாளி மாதிரி உசுரோட வந்து பார்த்தாமா மாட்டிக்கிறான். இவனை அடிச்சு கூவத்துல இஷ்ட விடுறான். வானாயிட்டா வானா, அன்னைக்கு ராத்திரி நாலு கேடி பசங்க என்கிட்ட ராங் பண்ணப்ப அவங்க பகிர்ந்த நல்லா நாலு வெற்றி விட்டு குடுத்து இது என்ன காப்பாத்துச்சு. இல்லன்னா என் கற்பு அன்னைக்கே காலாவதே இருக்கும். ஐட்ட விட்டு விடுங்க ஐட்ட, பாவம் பாப்பா கண்ண கசக்குது, பாவமா இருக்கே. இன்னாத்துக்கிட்ட என்ன பெண்ணாத்துக்கு நிக்கிற ஆம்பளை தெய்வ தாத்தினியை பார்த்தான்னா உச்சந்தில கடங்காரனா நிப்பான், பொம்பளை தெய்வ தாத்தினியை பார்த்தான்னா புள்ள தாத்தியா நிப்பாடி. லப்பாமே லப்பு, உனக்கு ஒயங்கான பார்த்து கட்டி வைக்கணும் தானே ஊர்ல கிடக்கலாம். காட்சி நான் கொட்டிக்கிட்டு கிடக்குறேன், இந்த கேடி பேல போய் கட்டிக்கிறேன் சொல்லிக்கணும், கூப்பிக்கிறேன். நல்லா இருக்குதா உனக்கு? நீ என்ன கூப்பிட தம்முக்கிற கைதே முன்னாடி நியாயமா நடந்து கொடுத்த. ஆமாயிட்ட இன்னாடா எல்லாமே கமால் வேலையாக்குது. கமால் இல்ல மெய்யாதான் அந்த தொழில விட்டுட போற ஐட்ட. என்னது மெய்யாளு மாவா, என் கண்ணு ராணி பண்ணுக்கு ரைட்டு கொடுக்கதான் அந்த மாதிரி ஆயிடுச்சு குடுத்தியா? எல்லாமே ஆக்டிங் தான். இந்த ராஜாவை போக போக யாருன்னு புரியும்? அப்பத்தி எனக்கு தெரியாதா கண்ணு, நீதான் பாயிண்ட்டுக்கு வந்தவனா? நல்லா பாயிண்ட் கட்டி அத்தோட ராணி கைத்துல தாலியா. தாலியா இன்னாம தாலின்னு உன்ன கபால்ல கவுந்து படுத்துக்கணும். தாலி கட்டுற ஐடியாவே இல்லையா? இன்னாவே பூட்டானா? I'm sorry சேகர், அங்கிள் நம்ம காதல விரும்பல, என்ன மறந்துடு. குட் பை சேகர். அது நடந்து நடந்து போச்சு அத்தை ஊடு. இது உங்க கைக்கு வந்த நேரம், அவங்களும் உங்ககிட்ட வந்து சேரலாம் இல்லையா? உங்க வார்த்தை பலிக்கட்டும். மொத்தம் எவ்வளவாச்சு? அண்ணமா சேர்த்து பாஞ்சினா பாஞ்சினா. ஹலோ ஜானி, நான் சிவா சேட் பேசுறேன்ப்பா. உன்னோட பழைய எதிரி அதான் சைத்தான் ராஜசேகரை பார்த்தேன். என்ன சொல்ற? 14 வருஷம் ஜெயில் சோத்தை தின்னுட்டு வந்த அந்த ராஜசேகரை பத்தி தான்ப்பா சொல்றேன். எங்க அண்ணாருக்கிட்ட அடமானம் வச்சு மூழ்கி போன அவனோட எல்லா குடும்ப நகைகளையும் மீட்டுக்கிட்டு போக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே இங்கே வந்திருந்தான் சைத்தான். விஜயமாவா இப்ப அவன் இங்க இருக்கா? தெரியாது, ஆனா நாளைக்கு ஊட்டிக்கு ரயில் மேலே போறான். இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே மறந்துடாதே. எங்க அண்ணாரே அடிச்சு கொன்னவங்கிட்ட நீ அடிக்க போற கொள்ளையில பாதி பங்கு எனக்கு வந்துடும். சஞ்சே ஓகே. அன்னைக்கு அண்ண காவடியா ஜெயிலுக்கு போனவனுக்கு இன்னைக்கு எவ்வளவு பணம் எங்கிருந்து வந்துச்சு? ஜானி நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. ஜெயில டாக்ஸ் டிரைவர் சுந்தரம் தூக்கு ஜெயில தொங்குறதுக்கு முன்னாடி கடைசி அந்த ராஜசேகரனை தான் கூப்பிட்டு பேசியிருக்கான். உன்கிட்ட தராம மறைச்சு வச்சிருந்த கடத்தல் பெட்டிய ராஜசேகரனுக்கு அவன் தான் காட்டி கொடுத்திருக்கான். அத வச்சு வெளியே வந்த ராஜசேகரன் இப்ப வசதி ஆயிட்டான். அவ இப்ப பணக்காரனா மாறி இருக்கிறது என்ன பழி வாங்கத்தான். அவ என்னை தேடி மோப்பம் பிடிச்சு வேட்டாட வர்றதுக்குள்ள அவ மூச்ச பர்மனண்டா நாம நிறுத்தணும். நமக்கு சேர வேண்டிய சொத்தை அவங்கிட்ட இருந்து தட்டிக்கிட்டு வர்றதோட அந்த ராஜசேகரனுடைய தலைய அவருடைய தலைமகனுடைய கையாளிய வாங்கிடுவோங்கிற அப்படித்தானே? அப்சலூட்லி கரெக்ட். உங்க அப்பாவோட பேரு ராஜசேகர் தெரியும். அவர் ஒரு பெரிய சூதாடி, தம் பிள்ளைய கூட அடவச்சு சூதாடினவர். அதனால ஒரு குழந்தை கூட சொல்ற. ஆமா சேகர், இப்ப அவர் என்ன ஆனாரு? எங்க இருக்காரு அந்த குழந்தை? என்ன ஆனான்னு தெரியாம
எதையுமே வெளியே காட்டிக்காம நான் ஒவ்வொரு நிமிஷமும் தவிக்கிறது. உனக்கு தெரியாதுப்பா, நான் தவிச்சது போதும். நேரத்திரியோட அழைச்சிட்டு போ, நடந்து எதையுமே மறைக்காம அவர்கிட்ட சொல்லு. இதையெல்லாம் மீறி அவர் உங்களோட கல்யாணத்தை கொடுத்துட்டாருன்னா நான் நம்பிக்கை வச்சிருக்க தேவோ அவர்தான். அம்மா என்ன நம்பிச்சிருங்க, நம்ம குடும்ப கௌரவத்தை காட்டி கொடுக்கிற புள்ளியா நீங்க என்ன வளர்க்கல. இல்ல சேக்க, அந்த பொண்ணு மேல வச்சிருக்க பிரியத்தையும் நம்பிக்கையோ நீ தாளாக்கிட கூடாதுன்னு உங்க உடனே வீட்டுக்கு போக சொல்ற. அம்மா இத வச்சுக்க, இப்ப பாக்குற அவங்க மட்டும் இதுக்கு சேர்த்து இருந்துட்டு பூட்டி வைக்காதவங்களா இருந்தா நிச்சயம் நமக்காக இறக்கப்படுவாங்க. உங்களை சேர்த்து வைப்பாங்க. சீக்கிரம் எங்ககிட்ட இருந்து விடுதலையாகி உங்க அப்பா அம்மாவோட சுதந்திரமா வாழ போறவனுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக நானே தட்டிக்கிட்டு வந்தது. இட் இஸ் சம்திங் வெரி வெரி பிரஷர் ஒர்த் 7 lakh. கம் ஆன் டேக் இட். சரி, என்கிட்ட தட்டிட்டு வந்தேங்கிறது போய், ஆனா இப்ப உன் உயிரை நான் இங்கிருந்து தட்டிக்கிட்டு போக போறேங்கிறதுதான் நடக்க போற உண்மை. இவ்வளவுலாம் நடந்ததுக்கு அப்புறம் உன்னால நான் இழந்ததா இழந்ததாவே இருக்கேன். எம்மாதிரி மத்தவங்களும் உன்னால எதையுமே இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். நீ இந்த பிஸ்டல்ல இருந்து உன் நெஞ்சில வாங்க போற புல்லட் தங்க பதக்கம் மாதிரி உன் கூட்டத்துக்கே ஒரு மறக்க முடியாத பரிசாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கு. துப்பாக்கியோட குணமே எதிர நிற்கிற எல்லாரையும் எதிரியா தான் நினைக்கும். நெஞ்சிலே நீ என்னை மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இல உயர்ந்த பரிசு உன்னை கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பாய் பாச்சி குண்ட பரிசாக பதிச்சுட்டான். எதை பத்தி கவலைப்படுறேன்னு எனக்கு புரியுது. நீ யாரோட ரத்தத்தின் ரத்தம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேங்கிறது எனக்கு தெரியும். ஆனா கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் வாழ்க்கை ரகசியத்தை உன்கிட்ட சொல்லாம என்ன ரத்த சிந்த வச்சவனை பழிக்கு பழி வாங்காம நான் பறிகொடுத்த அந்த பொருளை மறுபடியும் மீட்காம இந்த உலகத்தை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன் ராஜா, போக மாட்டேன். அவ இடத்த சொல்லு, அவ அடிச்சுட்டு போன பொருளை எப்படி மீட்டிட்டு வர வேணும்னா அவன் நெஞ்சைய துப்பாக்கி குண்டால சல்லடையாக்கி காட்டுற. ராஜா உன்னை பெத்தவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, உன் துடி பறங்கறதுக்குள்ளே என்ன இந்த கத்திக்கு ஆளாச்சவனுடைய இதே துடிப்பு அடங்கணும். இன்னைக்கு ஊட்டிக்கு போடுற ரயில்ல அவ ஒரு பயணியா போய் சேரக்கூடாது, ஒரு பணமாகத்தான் போய் சேரணும். நீ கொண்டு வர போற வெற்றி செய்தியை கேட்க நான் மட்டும் இங்க இருக்க மாட்டேன். ஆமா ராஜா, என் கூட உன்னை பெத்தவங்களும் உனக்காக இங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஜானி உண்மையா? உன் வெற்றி மேல சத்தியமா சொல்ற ராஜா. ஜானி முதல் முறையா என் கையில ரத்த கரப்படிய போகுது. என்ன பெத்தவங்களை நான் சந்திக்க, அவளோட புள்ள பெத்தவளை இழக்கணுங்கிறது தான் வீரியோட விளையாட்டுனா இந்த விளையாட்டுல நான் ஜெயிச்சு காட்டுவேன். ராஜசேகர் பிரமாதம். இந்த காட்சிக்கு இந்த அவதாரம் போறோம். யூ கேன் ரிவீல் யுவர்ஸ் ஆஃப் மைடியா. ஜானே என் வேலை முடிஞ்சது, விஷயம் கைக்கு வந்ததும் வேற வேஷத்தை போட்டுடக்கூடாது. முன்னு இருக்கிற அம்ப கிளம்ப வச்சுட்ட மறந்துடாது. கவலைப்படாத விக்கி, வேகமா கிளம்பின அம்ப வேலை முடிஞ்சதும் அதை ரெண்டா முடிச்சு போட்டுடுறேன்.
இந்த ஒரு தடவை மாத்திரம் ஹெல்ப் பண்ணினா அப்புறம் பாரு, என் தலைய உன் மடியில வச்சு படுப்பேனே தவிர இந்த மாதிரி விஷயங்கள்ல தலை வச்சும் படுக்க மாட்டேன். உன் மடி சத்தியமா? சரி நம்புறேன், நீ சொல்லுங்கப்படி தொழில பத்தாவது மேலே நிறுத்துறேன். ஆனா என்ன ஆனா? எனக்கு சொந்த கை என்ன காப்பாத்துமா? அப்புறம் நான் குடியாற்ற வேலையை விட்டுட்டு வீட்டுல போய் புளிய பொடியில காய வைக்கிற வேலை தான் பாக்கணும். ஐயா ஐயா, ஆபத்துக்கு பாவம் இல்லைங்க, என் அனாதைக்கு கை கொடுங்க. இது ஏதோ லூப்ல வர வேண்டிய மாதிரி இருக்க. எப்படியோ ஆக்சிடென்ட் ஆகாம இருந்தா சரி. கண்ண கத்திக்கிட்டு தண்ணிய விடுறேன். தண்ணி நல்லா வந்து வந்ததும் தண்ணி ஆகையா? யார் அந்த தண்ணி வண்டி? உன் மாமனா மச்சா மட்டா புருஷனா?
அது வந்து
என் கிட்ட இருந்து தப்பாக முடியாது. அம்மா, இவ ஒரு திருட அசந்தா என் அண்ணன் சொல்லி கூட உன்னை ஏமாத்திருவான். என்னப்பா இது? அம்மா, இவ அனாத இல்ல, இவன் பின்னாடி ஒரு திருட்டு கூட்டமே இருக்கு. பட்ட பகல்ல ஓடுற ரயில்ல அத்தனை பேரோட கண் முன்னாடி வேத கொள்ளடிச்சிருக்கா, அது சாதாரண விஷயம் இல்ல. இது இந்த கேங்கோட லைஃப் பிளானா தான் இருக்கும். சேகர், அம்மா இவனை ஜாக்கிரதையா பாத்துங்க, நான் உடனே போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். கடைசியா சொல்றேன், அடமானம் வச்சிருக்கிறவங்க அம்மா வச்சு சொத்தெல்லாம் இன்னைக்கு இல்லாதாலும் என்னைக்காவது ஒரு நாள் திருடியாவது கொண்டு வந்து கொடுத்துட்றேன். போதுமா? சந்தேகமே இல்ல, திருடியாவது உன் நகைகளை மீட்டுட்டு வந்துடுறேன்னு அன்னைக்கு சொன்னத இன்னைக்கு நிறைவேற்றிட்டார். வெத்து கையோடு ஜெயிலுக்கு போனவருக்கு மீட்டக்கூடிய அளவுக்கு லட்ச லட்சமா பணம் எப்படி கிடைச்சிருக்கோம்? கொலைக்காரனாக ஜெயிலுக்கு போனார், திருந்தாம திருடலாம், ஒரு கொள்ள கூட்டத்துக்கே தலைவனாவா திரும்பி வந்திருக்காரு. ஆமா, திருடனதான், இது திருட்டு பொருளே தான். தாலி கட்டினவருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் மேல இருக்க பழியும் தண்டனையும் அவர் விட்டுட.
ஜல்லிக்கட்டு கால துள்ளிக்கிட்டு ஆள முட்டை வந்த பிடிப்பேன் கொம்பு ரங்க பிடிப்பேன் நான் தான் ஒன்ன விட மாட்டேன் பிடிச்சா உடும்புதா பொடி பொடிதா எலும்புதா துண்ண 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 ஜல்லிக்கட்டு காள உள்ளிக்கட்டு ஆள வரும் வேலை கொட்டு புட்ட பால நான் தான் குடிபட மாட்டே குடிச்சா திமுருவே பல பழச்சா நிமிருவே ஒரு குட்டி சிங்கம் எட்டி போனால் நான் பெட்டி பாம்பு கொண்டு பார்த்தால் வரும் பெட்டி வீம்பு நான் அடங்குவேன் இடி போல் முழங்குவேன் நானா அடங்குவேன் புலி போல் பதுங்குவேன் எந்த பக்கம் போனால் என்ன அந்த பக்கம் வளைத்தேன் ஐயோ பாவம் சின்ன தம்பி உன்னை கண்டு சேரிப்பேன் ஜல்லிக்கட்டு காரா துள்ளிக்கிட்டு ஆரா முட்டை வந்த பிடிப்பேன் கொம்பு ரங்க பொடிப்பேன் நான் தான் ஒன்ன விட மாட்டேன் குடிச்சா திமுருவேன் பால பழச்சா நிமிருவேன் ஒன்ன பார்த்தா ஒரு அண்ணன் போல கள்ளத்தோடத்தில் நீ கண்ணன் போல தட்டி கேட்க ஒரு ஆளும் இல்லை கட்டி போட ஒரு நூலும் இல்லை உனை நான் அடக்குவேன் உடனே மடக்குவேன் ஓடா பொடிய நீ சிறுவன்னி சின்ன ஊழி எண்ணம் வைத்தால் குன்றை கூட காய்க்குமே வெட்டுப்பட்டால் வாழை மரம் மீண்டும் மீண்டும் காய்க்குமே ஜல்லிக்கட்டு கால மரத்தொள்ளிக்கிட்டு ஆள முட்டை வந்த பிடிப்பேன் கொம்பு ரெண்ட ஓடிப்பேன் நான் தான் ஒன்ன விட மாட்டேன் பிடிச்சா திமுருவே பால பழச்சா நிமிருவே உடனே குடுத்து என் உடல் தான் வெளுத்து போன மனசு வெளுக்கலையே
எனக்கு ஒரு சின்ன பிரசன்டேஷன். டோன்ட் வெரி, இன்னைக்கு தரப்போற மொத்தம் சாதாரணமானதல்ல. ரேகா, நம்ம காதலுக்கு ஒரு கேரண்டி தரப்போம். ஒரு தாய கட்டி போட்டு ஓடி வந்ததுனால ஒரு உண்மையை கட்டி போட்டு ஓடி வந்ததா நினைக்காத. நானும் அதேதான் சொல்றேன். ஒரு உண்மையை கட்டி போட கூடாதுன்னு தான் ஒரு தாய கட்டி போட்டுட்டு வந்தேன். அது எனக்கு சொந்தம், மரியாதையா எனக்கு கொடுத்துரு. சொந்த எதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் உன்னை மரியாதையை வழிவிட சொல்றேன். ஓஹோ, அப்படியா? அடி ஓப வாங்காம அண்ணன் தம்பிக்கு உருப்பதில்லைன்னு சரியாதான் சொல்லி வச்சிருக்காங்க. ஓ, அவங்களே தான் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, உனக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தம்பி உடையா படைக்கு அஞ்சான்னு. மிஸ்டர், எனக்கு நல்ல தம்பியா இருக்க பாரு. பாரு, கம்பி என்ன போறவனுக்கு அண்ணன் என்ன தம்பி என்ன? சிறந்த விளையாட்டு வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரி மாணவர் சேகர் தன் தாய் லட்சுமியுடன். லட்சுமி, நீ இன்னும் உயிரோட இருக்க? சேகரே மகனா, அங்கிள், நீங்க தப்பா நினைக்கிறேன்னா உங்ககிட்ட ஒரு சின்ன பெர்மிஷன் வேணும். என் ஃப்ரெண்டு சேகர் காலேஜ் போட்ல இந்த வருஷம் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அவரை நேர போய் வாழ்த்துட்டு வரலாமே. ரியா, இவ்வளவு தூரம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நீ அவனை நேர போய் பார்த்து கிரீட் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலமா. அங்கிள், ஆமாம்மா, நீ அவனை வாழ்த்திட்டு திரும்பி வர்றதை விட நானும் உன் கூடவே வந்து உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சு வாழ்த்திட்டு வந்துடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேம்மா.
என்ன சொல்றீங்க? சேகர் இஸ் மை சன். அவருடைய அம்மா லட்சுமி தான் என்னுடைய மனைவி. அங்கிள், ஐம் வெரி ஹாப்பி அங்கிள். என்ன பிளஸ் பண்ணுங்க. தெரியுமா, கடவுள் எப்பவுமே சாகிறது இல்ல. அவர் நினைச்சா பல அவதாரங்கள் எடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நானும். என் நெஞ்சில துப்பாக்கி குண்டு பாஞ்ச மாதிரி நான் துடுப்பிடிச்சதும் நடிச்சதும் என்னுடைய அவதாரங்களில் ஒண்ணுதான். இப்ப சொல், நான் கடவுளா இல்லையா? ஜானி, கடவுள் கள்ள கடத்தல் செய்யறதில்லை. தட் இஸ் மை திருவிளையாடல். திருவிளையாடல் திருவிளையாடல் பத்தி என்கிட்டயே சொல்றியா? அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாதது, புரிந்தது புரியாதது, அனைத்தும் அறிவோம் யாம். மைண்ட் இட். ராஜா, உனக்கு தெரியாதது இன்னும் ஒண்ணு இருக்கு. தட் இஸ் அபவுட் யுவர் பேரண்ட்ஸ். ஆமா, உன்னை பெத்தவங்களை பத்தி தான் சொல்றேன். ஜானி, நீ அது சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இல்ல, உன்னை உங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறதா முடிவு பண்ணிதான் இங்க வந்திருக்க. எரிமலை எப்போ தூங்கிட்டு இருக்கிறது இல்ல ஜானி, அது வெடிச்சா எதிர நிக்கிறவங்க துண்ட காணோம் துணிய காணோம்னு நேரா தூக்கிட்டு ஓட வேண்டி இருக்கும். அப்படி நான் ஓடுறதுக்கு முன்னாடி மேலே என்ன வரவேற்கிறதுக்காக உன்னை பெத்தவங்களையும் கூட பிறந்தவனையும் எனக்கு முன்னாடி அனுப்பி வைக்கிற காட்சியை நான் உனக்கு காட்ட வேண்டாமா? விக்கி, கமான், கிளைமேக்ஸ் ஆரம்பிச்சு வை. அப்பா ராஜா, அது அங்கே துடிச்சுக்கிட்டு இருக்காங்களே அவங்க தான் உங்க அம்மா லக்ஷ்மி. ராஜா, ஐ எம் சாரி ராஜா, உன்னை பெத்தவங்களை மட்டுமல்ல உன் கூட பிறந்தவனையும் சேர்த்துதான் என் பாதுகாப்புல ஜாக்கிரதையா வச்சிருக்கேன். என்னது, கூட பிறந்தவனா? ஆமா, உன் தம்பியே தான். உனக்கு அவங்க யார பத்தியும் தெரியாது, ஆனா அவங்க கிட்ட நீ யாரங்கிறத விவரமா சொல்லிட்ட. அம்சாத், கமான், சேகர காட்டு. ராஜா, சேகர். அரைச்சு வச்சிருக்கிறதுக்கு காரணம் காரணமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி யுவர் கிரேட் டாடி, ஐ மீன் தி கிரேட் கேம்பலர், ஆமா, சூதாடியான இதே ராஜசேகர் என்னை போலீஸ்ல காட்டி கொடுத்து ஜெயில அடைக்க பார்த்ததுக்காகத்தான். அதுக்கு முதலாவது இன்னொரு ஜெயில இந்த நரக வாழ்க்கையில என்ன அடைச்சு வச்சிருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ மை டியர், உன்னை சின்ன வயசுல கடத்துக்கிட்டு வந்தது உங்க அப்பாவால எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை சரிக்கட்டத்தான். ஆனா இப்போ ஏன் உயிருக்கே நஷ்டம் போல இருக்கேன். என்ன சொல்ற? ஆமா ராஜா, நான் யாரோட உயிரோடையும் விளையாட போறதில்லை. ஜஸ்ட் வித் யுவர் பாடி. செம்பு, வேண்டாம், அவனை விட்டுடு செம்பு. ராஜசேகர், அன்னைக்கு நான் உன்னால போலீஸ்ல மாட்டிருந்தா எனக்கும் இதே தண்டனை தானே கிடைச்சிருக்கும். அதே தண்டனையே
நீங்க ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட வேண்டாமா? Thank you.
எனக்கு அது போதும். அண்ணா இல்ல அம்மா என்ன ஒரே ஒரு தடவை ராஜா என் மகனையும் கூப்பிடுமா? Ha 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 ha